Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கடலை மாவு பத்தி தான் பார்க்க போறோம். கடலை மாவு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், டெய்லியுமே யூஸ் பண்ணலாமா, உடம்புக்கும் முகத்துக்கும் டெய்லி யூஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகுங்கறத நான் இந்த வீடியோல தெளிவா சொல்லிருக்கேன். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நான் கடலை மாவு அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட் அண்ட் க்ளோ லுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எக்ஸஸாக ஆயில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயிலினஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி உங்களோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஆயிலினஸ் குறைச்சி நல்லா உங்களுக்கு நார்மல் ஸ்கின் டோன் அளவுக்கு காட்டும். இதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லிடுறேன். நார்மல் டு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் இல்லைனா ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ரோஸ் வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரை ஸ்கின் இருக்குது. நீங்கள் வந்து கடலை மாவு பேஸ்ட் எல்லாம் யூஸ் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச எண்ணெய் பசியும் போயிடும். அப்புறம் நீங்கள் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஏஜ்டு லுக் உங்கள் ஸ்கின்னுக்கு தரும். இதே ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம், நார்மல் ஸ்கின்னும் டெய்லி யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நார்மலாகவே இருக்கிற எண்ணெய் பசி அதை நீக்கிடும். அண்ட் ஆயிலினஸ் இருக்கிறவங்க டெய்லி யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் பசியும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுறது மூலயமா அவங்க ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்டனாகவும் க்ளோவாகவும் இருக்கும், ஆயிலினஸ் எதுவும் அவ்வளோவா காட்டாது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நலங்கு மாவு யூஸ் பண்ணுறது பெட்டர். நலங்கு மாவு பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் தாராளமாக அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்கின்ல பார்த்திங்கன்னா கடலை மாவு அப்ளை பண்ணும்போது ஸ்கின் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான்லாம் டெய்லி யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்கின் ஆயிலி ஸ்கின்ங்கிறதுனால டெய்லி யூஸ் பண்ணுவேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.